ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகோட அளவு நீங்கள் கம்மி பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம், காரமாக இருந்துச்சுன்னா. ஒரு 7-8 பல் பூண்டு, 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்ந்து இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இது கூட நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுருங்க, ஆறட்டும். ஆறுற கேப்பில் அதே கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு ஒரு ரெண்டு கட்டி பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம், ஒரு சொச்ச பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கணும். இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்குற சிம்மிலே வச்சு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த கேப்பில் நம்ம ஏற்கனவே அரைக்க வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போட்டலாம். இதில் வந்துட்டு கூடவே ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பெரிய தக்காளியே ஒன்று எடுத்துக்கோங்க, பச்சையாகவே தக்காளியை சேர்த்துக்கலாம். அது நல்லா அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கினதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும், தனியாத்தூள் ஒரு ஸ்பூனும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை நல்லா போகணும். பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லைங்களா, அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து அந்த விழுதுள்ள இருக்கிற பச்சை வாசனையை தக்காளி மட்டும் நம்ம வதங்காமல் அப்படியே சேர்த்துருக்கோம். ஸோ அதோட பச்சை வாசனையும் நமக்கு நல்லா போகணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது வந்து ஒரு கொதி வர அளவுக்கு தண்ணி விட்டு கொதி அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா, நல்லா ஒரு கொதி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு இந்த குழம்பு நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு அருமையான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.